ஸ் வெல்கம் டு சேனல் இடுமன் தமிழ் மருத்துவம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒயிட் டிஸ்சார்ஜ்னு சொல்லப்படுற வெள்ளைப்படுதலுக்கான காரணத்தையும் தீர்வு முறையும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் போகிற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் பொதுவாகவே வெள்ளைப்படுதல் எல்லா பெண்களுக்கும் இயல்பாகவே இருக்கக்கூடியது ஓவலேஷன் சைக்கிள் டைமில் ஒயிட் டிஸ்சார்ஜ் அதாவது வெள்ளைப்படுதல் ஏற்படும் பெண்களுடைய மென்சுரேஷன் டைமுக்கு முன்பும் பின்பும் வெள்ளைப்படுதல் ஏற்படும் அதுபோல் பெண்களுடைய கர்ப்ப காலத்துலேயும் வெள்ளைப்படுதல் ஏற்படும் உடலில் அதிகப்படியான உஷ்ணம் ஏற்பட்டாலும் வெள்ளைப்படுதல் ஏற்படும் இதை நம்ம சூடுன்னு சொல்லுவாங்க இதுவே வெள்ளைப்படுதலின் தன்மையில் மாற்றம் ஏற்படும் போது கூடுதலாக நம்ம கவனம் செலுத்தணும் வெள்ளைப்படுதலில் பல வகை இருக்குது சில பேருக்கு மஞ்சள் நிறமாக காணப்படும் சிலருக்கு பால் போன்ற வெள்ளை நிறத்தில் இருக்கும் சிலருக்கு கிரே நிறத்திலையும் காணப்படும் இன்னும் இந்த வெள்ளைப்படுதனால துர்நாற்றமும் சிலருக்கு ஏற்படும் வெள்ளைப்படுதலோட பாதிப்பு அதிகமாக ஏற்படும் போது சிலருக்கு அது அரிப்பை உண்டாக்கும் இது எல்லாமே ஏற்பட காரணம் பெண்களுடைய கர்ப்பப்பையில் ஏற்படும் கிருமி தொற்றால் கர்ப்பப்பையில் புண் ஏற்பட்டு இந்த வெள்ளைப்படுதல் உண்டாகுது சிலருக்கு தொடர்ச்சியான வெள்ளைப்படுதல் இருக்கும் சிலருக்கு எப்போவாது ஏற்படும் எந்த வகையான வெள்ளைப்படுதலாக இருந்தாலும் ஆரம்பத்தில் நம்ம இதுக்கு கவனம் செலுத்தி இதற்கான தீர்வு முறையை செஞ்சு வரணும் கவனித்து குணப்படுத்திக்கணும் அப்படி நம்ம கவனிக்க தவறுனா நம்ம உடல்நிலைகளை அது பாதிப்பை ஏற்படுத்தும் வயதுக்கு வந்த பெண்கள்லேருந்து பெரியவர்கள் வர இந்த வெள்ளைப்படுதல் ஏற்படும் இதை நம்ம முன்பே அறிஞ்சு அதற்கான தீர்வு முறைகளை செஞ்சு வரணும் சில பேருக்கு வெள்ளைப்படுதல் ஏன் ஏற்படுதுன்னு தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு அது தெரியாமல் கூட இருக்கலாம் இது நம்ம அறிஞ்சும் வெளியே சொல்லாமல் தயங்கக்கூடாது ஏன்னா இதை நம்ம ஆரம்ப காலத்திலே உடலில் அசதியை ஏற்படுத்தும் உடல் சோர்வு தூக்கமின்மை இன்னும் சில பேருக்கு அதிகப்படியான குறுக்கு வழி உண்டாகும் வேலையே செய்ய விடாமல் ரொம்ப அசதியை கொடுக்கும் கோபம் எரிச்சல் மன அழுத்தம் இன்னும் உடல் உஷ்ணம் ஞாபகம் மருதி மனக்குழப்பொன்று இன்னும் பல உபாதைகளை இது உண்டாக்கும் இந்த வெள்ளைப்படுதல் அதிகமாக ஏற்பட ஆரம்பித்ததும் கிருமி தொற்றுகளோட பாதிப்பினால் இது கேன்சராக கூட உருமாற வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது எந்த விதமான வெள்ளைப்படுதலாக இருந்தாலும் அதற்கான தீர்வு முறையை இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் அம்மான் பச்சரிசி சூர்ணத்தை ஒரு நாளைக்கு இரு வேலையாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் அளவாக வயதுக்கு தகுந்தாற் போல் அளவு முறையை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த சூர்ணத்தை ஒரு டம்ளர் காய்ச்சின பசும்பாலோடு சாப்பிட்டு வாங்க பால் அல்லது புளித்த தயிர் ஒரு டம்ளர் அதோடு கலந்து சாப்பிட்டு வரலாம் அல்லது ஒரு டம்ளர் மோரோடு கலந்து சாப்பிட்டு வரலாம் இந்த மருந்தை சாப்பிட்ட அரை மணி நேரத்துக்கு பின்னாடி நீங்கள் எந்த உணவாக இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம் இந்த முறையை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரனால பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் வெட்டை உடல் உஷ்ணம் குடல் புண் வாய்ப்புண் கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய கிருமி தொற்றுகள் கர்ப்பப்பை புண் வெள்ளைப்படுதனால் ஏற்படக்கூடிய அரிப்பு துர்நாற்றம் இன்னும் பல உபாதைகளை இது குணப்படுத்தும் அம்மான் பச்சரிசி மூலிகை பச்சையாக கிடச்சாலும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் அம்மான் பச்சரிசி செடி தரையோட படர்ந்து வளர்ந்துருக்கும் அந்த செடியை உடச்சா பால் வரும் இந்த மூலிகை செடியை பற்றி தெரிஞ்சவங்க இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அம்மான் பச்சரிசி செடியை கொஞ்சம் எடுத்துட்டு தண்ணீரில் சுத்தம் பண்ணி நல்லா அரைச்சி ஒரு நெல்லிக்காய் அளவு உருண்டையாக்கி அந்த உருண்டையை ஒரு டம்ளர் பால் அல்லது மோர் அல்லது தயிரோட கலந்து தொடர்ந்து ஒரு வாரம் நீங்கள் சாப்பிட்டும் வரலாம் அடுத்த டிப்ஸை பார்க்கலாம் நம்ம உணவுக்கு சமைக்க பயன்படுத்தக்கூடிய பசலைக்கீரை கீழா நெல்லி இலை இது மூலிகை சந்தைகளில் கிடைக்கும் அங்கே கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த கீழா நெல்லி இலை பச்சையாக கிடைக்கும் அதே மாதிரி பசலைக்கீரை பச்சையாக கிடைக்கும் இதை ரெண்டையும் சம அளவாக எடுத்துட்டு தண்ணீரில் சுத்தம் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா சுத்தமாக வடித்து எடுத்துட்டு நல்லா அரைச்சு ஒரு நெல்லிக்காய் அளவாக எடுத்து ஒரு டம்ளர் மோரோடு இல்லைன்னா தயிர் இல்லாட்டி ஒரு டம்ளர் பாலோடு கலந்து மூணுலேருந்து ஏழு நாட்கள் இதே மாதிரி ஒரு நாளைக்கு மூணு வேலையாக தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வர வெள்ளை வெட்டைனால் ஏற்படக்கூடிய உபாதைகளும் நாம் மேற்கொண்டு சொன்ன நோய்களும் குணமாகி வரும் இப்போ அடுத்ததாக கீரையை பயன்படுத்தி ஒரு முறையை பார்க்கலாம் மணத்தக்காளி கீரை இதை மிளகு தக்காளி கீரைன்னு கூட சொல்லுவாங்க அதே மாதிரி பருப்பு கீரை மணத்தக்காளி கீரையோட இலையை மட்டும் தனியாக ஆஞ்சி எடுத்துக்கோங்க அதே மாதிரி பருப்பு கீரையும் இலையை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க மணத்தக்காளி இலை ஒரு கையளவாக எடுத்துக்கணும் அதே மாதிரி செம அளவாக பருப்பு கீரையோட இலையை ஒரு கையளவாக தனியாக எடுத்துக்கோங்க இதை ரெண்டையும் நல்ல தண்ணீரில் சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் தண்ணி ஊற்றி அதோட இந்த ரெண்டு கீரையோடய இலைகளையும் சேர்த்துக்கோங்க மிதமான தீ விட்டு அரைப்பிடி தண்ணீர் நூற்றம்பது எம்எல்லாக வத்தினதுக்கப்புறம் மிதமான தீயில வச்சு வத்துனதுக்கப்புறம் நீங்கள் இறக்கிக்கலாம் நூற்றம்பது மில்லிக்கு கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் பரவாயில்ல இந்த கஷாயத்தை சமப்பங்காக மூணு வேலைக்கும் பிரித்து எடுத்துக்கோங்க நூற்றம்பது எம்எல்னால் காலைக்கு ஒரு ஐம்பது எம்எல் மதிய வேலைக்கு ஐம்பது எம்எல் இரவு நேரத்தில் ஐம்பது எம்எலாக சம அளவாக எடுத்துக்கோங்க இந்த கஷாய முறையை ஏழுலேருந்து பத்து நாட்கள் நீங்கள் சாப்பிட்டு வர பெண்களுடைய மேக வெள்ளை வெட்டை நீங்கும் மலக்கட்டு பிரச்சனையும் அகலும் உள் புண் குணமாகும் உள் ரணங்கள் தீரும் வாத நோயை குணப்படுத்தும் உடல் சூட்டை தனித்து உடல் குளிர்ச்சியை தரும் உடலில் ஏற்படும் எரிச்சல் ஊரல் அரிப்பை எல்லாம் குணப்படுத்தும் வாய் குடல் சம்பந்தப்பட்ட ரணங்கள் ஆறும் கபத்தை நீக்கும் மல போக்கும் உடல் உளைச்சல் தீர்ந்து உடலுக்கு நல்ல ஆரோக்கியமும் இந்த கஷாயம் தரும் இப்போ அடுத்ததாக ஒரு முறையை பார்க்கலாம் வால் மிளகு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் வால் மிளக இருபத்தஞ்சி கிராம் அளவாக வாங்கிக்கோங்க இந்த வால் மிளகோட வால் பகுதி அதாவது காம்பு பகுதியை மட்டும் உடச்சி எடுத்துட்டு அந்த மிளகு மட்டும் ஒரு சட்டியில் மிதமான தீ வச்சு கருக விடாமல் லைட்டாக சூடு பருக்க வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மிளக நல்லா பவுட்ரு பக்கி வச்சுக்கோங்க சூடு பொறுக்க வறுத்து வச்ச மிளகை அரைச்சி பவுட்ராக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை வால் மிளகு பவுட்ராக நாட்டு மருந்து கடைகளில் கிடச்சா நீங்கள் அதை வாங்கிக்கலாம் ரெண்டுத்துக்கும் நான் இப்போ சொல்கிற ஒரே அளவு முறை தான் வால்மிளகு பவுட்ரை ஒரு சிட்டிகை அளவு அதாவது இரு விரல் படியளவாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூடுதலாக கூட எடுத்துக்கலாம் வயதுக்கு போல் நீங்கள் அளவு முறையை குட்டிக்கலாம் இந்த ஒரு சிட்டிகை அளவு வால் மிளகுத்தூளை தேவையான அளவு தேன் சேர்த்து நல்லா கலந்து ஒரு நாளைக்கு மூணு வேலையாக உணவுக்கு பின்னாடி காலை மாலை இரவுன்னு உணவு சாப்பிட்டதுக்கு காம நேரத்துலேருந்து அரை மணி நேரம் கழித்து இந்த மருந்தை நீங்கள் சாப்பிட்டு வரணும் இந்த மருந்தை சாப்பிட்டு ஒரு மணி நேரத்துக்கு வேறு எந்த ஒரு உணவையும் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது தேவைப்பட்டால் இந்த மருந்தை நூறு எம்எல் காய்ச்சின பசும்பாலில் கலந்து சாப்பிடலாம் இப்போ அடுத்ததாக ஒரு எளிய முறையை பார்க்கலாம் நயம் சந்தனத்தூள் வாசனை சேர்க்காத நயம் சந்தனத்தூள் செஞ்சந்தனம் இல்லைனா மஞ்சள் நிற சந்தனமாக கிடைச்சா வாங்கிக்கோங்க இந்த ரெண்டு சந்தனத்தூளில் எது கிடைச்சாலும் நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்திக்கலாம் இந்த சந்தனத்தூளை கால் ஸ்பூன் அளவாக எடுத்து காலையும் மாலையும் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் காய்ச்சின பசம்பாலோட கலந்து சாப்பிட்டு வாங்க இந்த முறையை இருந்து பத்து நாள் நீங்கள் சாப்பிட்டு வரலாம் தேவைப்பட்டால் ஓரிரு தினங்கள் இதே மாதிரி நீங்கள் சாப்பிட்டு வாங்க இந்த முறையை சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்திற்கு எந்த உணவும் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது வயதுக்கு தகுந்தா போல் நீங்கள் இந்த அளவு முறையை கூட்டி குறைச்சி சாப்பிட்டு வரலாம் இந்த முறையை போது காரம் புளியை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது மேலும் இது போன்ற பெண்கள் சம்மந்தப்பட்ட வெள்ளை வெட்டையும் இன்னும் பல நோய்களுக்கும் பல மருத்துவ தகவலுக்கும் நம்ம சேனலோட வீடியோஸை தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டே வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்